இன்றைக்கு நீட் தேர்வுகள் வெளியான உடனே மூன்று மாணவிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். மிக வருத்தமான ஒரு விஷயம். முதல்ல எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அது முடிவுகள் வரும்பொழுது நிச்சயமாக மாணவ மாணவிகளுக்கு ஒரு அழுத்தத்தையும் பிரச்சனையையும் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இன்றைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் மட்டும் 1500 பிள்ளைகள் வருஷம் இந்த எக்ஸாம்னால் ஏதாவது ஒரு எக்ஸாம்னால் தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு படிப்பை தாண்டி வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை திறனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த தற்கொலை மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் பொழுது தான் தற்கொலைக்கான முடிவுக்கு யாராக இருந்தாலும் போவாங்க. அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்துருக்காங்க, மார்க் வரலை, அப்போ மார்க் வரலைன்னு சொன்னால் அடுத்து ஒரு வாழ்க்கை இல்லைன்னு முடிவுக்கு போயிடுறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. இந்த மார்க் வரலைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிறத முதலே யோசித்து வைக்கணும். மார்க் வரலைன்னு சொன்னால் இந்த படிப்பு இல்லைன்னா வேறு படிப்பு, அல்லது இந்த படிப்பே தான் வேணும்னு சொன்னால் அடுத்த வருடங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை படிப்பதற்கான தயாரிப்புகள் பண்ணணுமே ஒழிய என்ன பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்துடக்கூடாது. இதை பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ சொல்லி வளர்க்க வேண்டியது அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வருது, அவங்க மார்க் கம்மியாகிறாங்க இல்லை ஃபெயில் ஆகிறாங்கங்கும் பொழுது அவங்க வந்து டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா மக்களிலிருந்து தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறீங்க, இல்லை சோகமாக இருக்காங்க அதிகமாக, இல்லை அதிகமாக பழகாமல் இருக்கக்கூடிய ஒரு அவர்களே விட்ராவல் சிம்பல்னு சொல்லுவாங்க, தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சூழ்நிலேருந்து வெளியே கொண்டு வரணும், அவர்களுக்கு கொஞ்சம் கலகலப்பாக்குற மாதிரி, மக்களோடு இருக்கிற மாதிரி, அவங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி, அவர்களுக்கு வேறு உலகம் இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அவங்கள தனியாக விடக்கூடாது. அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத முதலே யோசனை பண்ணி வைக்கணும். இந்த மார்க் வரலை இல்லை வந்து இந்த படிப்பு கிடைக்கலைன்னு சொன்னால் வேறு படிப்பு என்னங்கிறத முடிவு பண்ணணும். பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படிப்பை முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதுதான் படிக்கணுங்கிறதுல உறுதியாக நிற்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் முடியாத பொழுது தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க. எப்பொழுதுமே லைஃப் ஸ்கில்ஸ், இந்த உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ளே விலை என்னங்கிறத நம்ம நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும். அந்த விலை என்னன்னு சொன்னால், நன்றாக வாழ்ந்து நமக்கு எந்தெந்த விஷயங்கள் வேணுமோ, நம்முடைய சாய்ஸ், இந்த உலகத்தில் வாழ்கிறது, அந்த சாய்ஸை சூஸ் பண்ணி நம்ம வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி வாழும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும்.